श्री गुरुभ्यो नमः। सर्वश्रुति शिरोरत्न विराजित पदाम्बुजः वेदांताम्बुज सूर्यो यः तस्मै श्री गुरवे नमः। सौंदर्य लहरिय ध्यान श्लोकத்திலிருந்து ஆரம்பிச்சுடலாம். भूमौस्खलित पादानां भूमिरेव अवलम्बनम् त्वहि जात अपराधानां त्वमेव चरणं शिवे। அம்பாள் அனுகிரகத்தால் சௌந்தர்ய லகரியில் இதுவரை 69 ஸ்லோகங்கள் பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம 70வது ஸ்லோகம் தான் பார்க்க போகிறோம். அப்படி நம்ம ஆச்சாரியார்களுடைய கருணையால் தாயார அப்படி கேசாதிபாதமாக ரொம்ப சந்தோஷமாக தரிசனம் பண்ணிட்டு வரோம். அந்த கிரமத்தில் போன ஸ்லோகத்தில் தாயாரோடைய கழுத்தின் சிறப்பான அம்சங்களை, விசேஷமான அம்சங்களை போன ஸ்லோகத்தில் பார்த்தோம். இப்ப இந்த 70வது ஸ்லோகத்துல தாயாரோடைய கரங்களை பத்தி தான் ஆச்சாரியார் விசாரம் பண்ண போறார். ஆனந்த லகரியிலேயே அப்படி தாயாரை வந்து இந்த ஸ்லோகத்தின் நாயகிய அப்படி ரிவீல் பண்றதுக்கு ஒரு ஸ்லோகமா ஆச்சாரியார் க்ளூ கொடுத்தோண்டே வருவார். அதுல அப்படி தாயாருக்கு 4 கரங்கள், அந்த 4 கரங்கள்லையும் எந்த கரத்துலையும் தாயார் அபய முத்திரை காமிக்கிறது இல்லை, தாயார்கிட்ட அபயஹஸ்தமே கிடையாது. அப்ப எதன் மூலமா தன்னுடைய அபய அனுகிரகத்தை தாயார் வழங்குறா அப்படின்னா, தன்னுடைய சரணங்களாலே அந்த அபய அனுகிரகத்தை வழங்குறா அப்படின்னு ஆச்சாரியார் அதில் சொல்லியிருப்பார். அப்போ அந்த 4 கரங்களில் என்னென்ன வச்சுட்டுருப்பா அப்படின்னா, அந்த ஆனந்த லகரியில் தியான ஸ்லோகம் மாதிரி இருக்கிற அந்த க்வனத் காஞ்சி தாமா அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். தாயார் தன்னுடைய கரங்களில் தனுர், புஷ்பபானம், பாஷம், அங்குஷம்னு 4 ப்ராப்பர்ட்டியை வச்சுட்டுருப்பா. ஸோ அபய முத்ரைங்கிறது அவகிட்ட கிடையாது அப்படின்னு தாயாருடைய அந்த 4 கரங்களை பற்றி அந்த ஆனந்த லகரியில் ஆச்சாரியார் சொல்லியிருப்பார். அந்த 4 கரங்களின் தன்மையும் மென்மையும் தான் இதில் ஆச்சாரியார் விசாரம் பண்ண போகிறார். கரங்களில் 4 ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஆனால் அந்த கரங்கள் எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதை தான் ஆச்சாரியார் நமக்கு இங்கே காமிச்சு கொடுக்க போகிறார். ஸோ அதெல்லாம் என்ன விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஸ்லோகத்தை சுத்தி பண்ணிட்டு வந்துடலாம். மிருணாலி மிருத்வீனாம் தவ புஜலதானாம் சதஸ்ருணாம் சதுர்பிஹ சௌந்தர்யம் சரசிஜபவ ஸ்தௌதி வதனைஹ நகேப்ய சந்த்ரஸ்யன் பிரதம மதனாதந்த கரிபோ சதுர்ணாம் शीर्षानां सममभयहस्तार्पणदिया। இந்த ஸ்லோகத்தோட பொருளை மகாபெரியவா எவ்வளோ தெளிவாக புரிய வச்சிருக்காரோ அந்த பொருளை அதே தெளிவோடு உங்ககிட்ட எல்லாம் பத்திரமாக கொண்டு வந்த சேர்க்க மகாபெரியவரோட அனுகிரகத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு நான் தொடங்குறேன். இப்போ நமக்கு தெரிஞ்சு போயிடுது தாயாருக்கு 4 கரங்கள், அதில் என்னெல்லாம் வச்சுட்டுருப்பா அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சுட்டுருக்கு. அப்போ அந்த கரங்கள் எப்படி இருக்கும் ஆச்சாரியார் சொல்கிறார். இதில் தவ புஜ லதானாம் சதஸ்ருணாம், தவ புஜ லதானாம் சதஸ்ருணாம், உன்னுடைய கரங்கள் இருக்கே அது எப்படி இருக்குன்னா அது கொடி மாதிரி இருக்கு. எத்துணை கரங்கள் சதஸ்ருணாம், உன்னுடைய 4 கரங்களும் அப்படி கொடி மாதிரி இருக்கு. கொடினா எப்பேற்பட்ட கொடியா? மிருணாலி மிருதுவீனாம் அப்படிங்கிறார். அதாவது தாமரை தண்டு மாதிரி ரொம்ப மிருதுவா இருக்கிற உன்னுடைய கரங்கள், அந்த கரங்களின் சௌந்தர்யம், அந்த கரங்களின் அழகை ஸ்தௌதிகி துதிக்கிறார் அப்படின்னு ஆச்சாரியார் சொல்றார்.
கரங்களின் அழகை யாரு துதிக்கிறா அப்படின்னா சரசிஜ பவ ஸ்தௌதிஹி அப்படிங்கிறார். அதாவது தாமரையில் உதித்த பிரம்மா உன்னுடைய நான்கு கரங்களை துதிக்கிறார். அதுவும் எப்படி துதிக்கிறார் அப்படின்னா சதுர்பிஹி வதனைஹி ஸ்தௌதிஹி அப்படிங்கிறார். தன்னுடைய நான்கு முகங்களினாலும் உன்னுடைய நான்கு கரங்களை துதிக்கிறார் பிரம்மா அப்படின்னு சொல்லிட்டார். அடே அப்பா, பிரம்மாக்கு ஏதோ மிகப்பெரிய பிரார்த்தனை போல இருக்கே. அதனால தன்னுடைய நான்கு முகங்களினாலும் தாயாருடைய நான்கு கரங்களையும் துதிச்சின்றிருக்கார் அப்படின்னு ஆச்சாரியார் இங்க சொல்றார். அப்படி என்ன பிரார்த்தனை பிரம்மாக்கு அப்படின்னா, பரமேஸ்வரனுக்கு ஐந்து தலை, அதே மாதிரி இந்த பிரம்மாக்கும் ஆதியில அஞ்சு தலை தான் இருந்தது. அப்புறம் எப்படி இப்படி சதுர்முகனா ஆனார் அப்படின்னா, எல்லாரும் இப்படி பரமேஸ்வரனை கொண்டாடுறா, பரமேஸ்வரன் தான் ரொம்ப சூப்பர், அவர் தான் எல்லாத்துக்கும் மூலம், அவர் தான் எல்லாத்துக்கும் ஆதி அப்படின்னு தேவகணங்கள் அத்தனை பேரும் பரமேஸ்வரனை கொண்டாட இந்த பிரம்மாவுக்கு ரொம்ப அகங்காரம், ரொம்ப ஜெல்லஸ் ஆயிடுது. அது எப்படி, எனக்கும் அஞ்சு தலை தான் இருக்கு, அந்த பரமேஸ்வரனுக்கும் என்ன மாதிரி அஞ்சு தலை தானே இருக்கு, அப்புறம் என்னை விட எந்த விதத்துல அவர் வசதி ஆயிட்டார், இத்தனைக்கும் நான் தான் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்றேன், நான் தான் வேதவித், அப்படி இருக்கிறச்ச என்னை விட அந்த பரமேஸ்வரன் எப்படி வசதி அப்படின்னு அகங்காரத்தினால சில தப்பான காரியங்கள் செய்ய அப்படி பரமேஸ்வரன் பார்க்கிறார். ஓஹோ, ஆணவமா அகங்காரமா, ஏற்கனவே இந்த மாதிரி அகங்காரத்துல வந்து மன்மதனுக்கான கதை நமக்கு தெரியும். அதே மாதிரி இந்த அகங்காரத்தோட இருந்தாலே பகவானுக்கு பிடிக்கிறது இல்லை. அதனால உன்னோட அகங்காரத்தை நான் கிள்ளி எறிகிறேன் அப்படின்னு கிள்ளியே எரிஞ்சுட்டாராம். பிரம்மாவோடைய ஒரு தலைய கிள்ளி எரிஞ்சுட்டார் அப்படின்னா, தன்னுடைய நெகத்தாலேயே அப்படியே அந்த பிரம்மாவுடைய ஒரு தலைய கிள்ளி எரிஞ்சுட்டாராம் பரமேஸ்வரன். தன்னுடைய ஐந்து முகங்கள்ல ஒரு முகம் பரமேஸ்வரனுடைய நெகத்தால கிள்ளி எரியப்பட்டதுல அப்படி பயந்து பதட்டம் ஆயிடுறார். அப்படி நெகத்தாலேயே ஒரு தலைய கிள்ளி எறிந்த பரமேஸ்வரனுக்கு மீதி இருக்கிற நாலு தலையை கிள்றதுக்கு எத்தனை நாழி ஆகும். அப்படி பதறி போன பிரம்மா ஒரே ஒரு புண்ணிய காரியம் பண்ணினா தன்னுடைய நான்கு தலைகளையும் காப்பாற்ற. என்ன பண்ணினார் அந்த புண்ணிய காரியம் அப்படின்னா, அப்படி அலறி அடிச்சுட்டு தாயார்கிட்ட ஓடி போய் அபயம் அப்படின்னு சரண் அடைஞ்சுட்டார். அதுவும் அவருக்கு ஏற்பட்ட பயத்துக்கு அப்படி நெகத்தால ஒரு தலையை கிள்ளி எரிஞ்சதுல அந்த பதட்டத்துல அந்த பயத்துக்கு தாயார்கிட்ட சரண் அடையணும், ஆனா தாயாருடைய சரணங்களை பிடிச்சுட்டா நமக்கு நாலு தலை இருக்கு, மீதி ரெண்டு தலையை நம்ம எப்படி காப்பாத்துறது, அதனால நாலு தலைக்கும் ஒரு ஒரு ஹஸ்தமா நம்ம நாலு ஹஸ்தங்களையும் பிடிச்சுருவோம் அபயமா, அந்த நாலு ஹஸ்தங்களையே நம்ம அபயஹஸ்தமா தாயார்கிட்ட வேண்டுவோம் அப்படின்னு தாயார் ஓரொரு ஹஸ்தங்களையும் அவருடைய ஓரொரு முகத்தால வணங்குறார், அபய அனுகிரகம் வேண்டுகிறார் அப்படிங்கிறது தான் ஆச்சாரியார் இந்த ஸ்லோகத்துல சொல்றார். அதாவது அப்படி பரமேஸ்வரன் சிக்ஷனை பண்றார் அப்படின்னா, அந்த சிக்ஷனையிலேந்து ரட்சனை பண்றது தாயார் மட்டும்தான், தாயார்னால மாத்திரம்தான் அதை முடியும். மன்மதன் விஷயத்திலையும் தாயார் அதை தான் பண்ணினா, இப்ப பிரம்மா விஷயத்திலையும் அவருடைய சிரசை காப்பாத்தணும் அப்படிங்கிறச்ச பிரம்மா வந்து தன்கிட்ட அபயம் அடைஞ்ச உடனே பிரம்மாவை ரட்சணை பண்றார். அதனாலதான் பிரம்மா இன்னைக்கு சதுர்முகனாவது இருக்கார், இல்லைன்னா அவரும் ஏக்கமுகனாதான் இருந்திருப்பார். அப்படி தாயாருடைய ரட்சணை, தாயாருடைய அபய அனுகிரகம் அவருக்கு கிடைச்சதுனால பிரம்மா இன்னைக்கு சதுர்முகனா இருக்கார். அப்படி தண்டிக்கிறது தந்தையார் கடமை அப்படின்னா, தயை காமிப்பது தாயார் ஸ்வரூபம். அதை புரிஞ்சுட்டு தான் பிரம்மா அப்படி ஓடி போய் இப்படி ஒரு பிரார்த்தனையை தாயார்கிட்ட வைக்கிறார். உன்னுடைய ஓரொரு ஹஸ்தத்தையும் என்னுடைய ஓரொரு தலையில் வைத்து என்னை அபய அனுகிரகம் பண்ணு அப்படின்னு தாயார்கிட்ட சரணாகதி அடைஞ்சு விடுறார் பிரம்மா. அதைத்தான் இந்த ஸ்லோகத்துல ஆச்சாரியார் ரொம்ப அழகா சொல்றார். பிரதம மதனாத் அந்த கரிபோ நகேபியக. அதாவது பிரதம மதனாத், முதல்ல ஒரு தலையை கிள்ளி எரிஞ்சு விடுறானா யாரு அப்படின்னா, அந்த கரிப்போ, அதாவது காலகாலனான காலனுக்கே காலனான அந்த பரமேஸ்வரன் முதல்ல ஒரு தலையை கிள்ளி எரிஞ்சு விடுறார். நகேபியக சந்திரசியன், அப்படி கிள்ளி எரிந்த அந்த நகத்தை பார்த்து பயந்த பிரம்மா என்ன பண்றார், சமம் அபயஹஸ்த அர்ப்பணதியா, நம்மளுடைய நாலு தலைக்கும் சமமான ஒரு அபயம் வேணும், தாயாருடைய சரணங்களை போய் நம்ம பிடிச்சுக்கலாம், ஆனா நமக்கு
நாலு தலை இருக்கு, அப்ப மீதி ரெண்டு தலைக்கு என்ன பண்றது, அதையும் ரட்சிக்கணுமே அப்படின்னு இந்த நாலு தலைக்கு தாயாருடைய நான்கு கரங்களையே அபயமாக வேண்டுவோம் அப்படின்ற எண்ணத்தோட சதுர்பிஹி வதனைஹி ஸ்தௌதி அப்படிங்கிறார். தன்னுடைய நான்கு முகங்களினால் துதிக்கிறார் பிரம்மா அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தோட விசாரம். அதாவது மகாபெரியவா இதுக்கு ரொம்ப அழகா கற்பனையா ஒன்று சொல்றார். பிரம்மா வந்து தாமரையிலிருந்து உதித்தவர், அதே மாதிரி தாயாருடைய கரங்கள் அப்படி புஜங்கள் ஆரம்பிக்கிறது அப்படி தாமரை தண்டு மாதிரி ஆரம்பிச்சு முடிவில் அந்த ஹஸ்தம் அப்படி தாமரை பூ மாதிரி இருக்கு. இப்போ பிரம்மாவும் தாமரை பூவில் உதித்தவர், தாயாரோட ஹஸ்தமும் தாமரை பூ. இப்போ நமக்கே ஒரே ஊர்க்காரன் அப்படின்னாலோ இல்லை நம்மளோட கம்யூனிட்டியை சேர்ந்தவா அப்படின்னாலோ நமக்கே அவா மேல ஒரு சாஃப்ட் கார்னர் வரும் இல்லையா. அந்த மாதிரி தாமரைக்கு தாமரை அந்த ஒரே ஜாதி அப்படிங்கிற அந்த அபிமானத்துல கண்டிப்பா உபகாரம் பண்ணும் தானே. அதனால தன்னுடைய நான்கு சிரசுகளை காப்பாற்றிக் கொள்வதற்காக பிரம்மா அந்த நான்கு தாமரை ஹஸ்தங்களை தேடி ஓடி சரணடைகிறார் அப்படிங்கிறத மகாபெரியவா இப்படி ரொம்ப அழகா எடுத்து வைக்கிறார். அந்த மாதிரி தாயார் அபயம் அளிக்கிறா அப்படின்னாக்கா சிவனோட கோபமும் பலிக்காது, சிவனோட சிக்ஷனையிலிருந்தும் தப்பிச்சுடலாம். அதை தான் எங்க ஆச்சாரியார் சொல்றார். இப்படி பிரம்மாக்கே தாயாருடைய அபய அனுகிரகம் கிடைச்சுட்டா சிவனுடைய சிக்ஷனை அப்படிங்கிற அந்த பயம் போயிடுறது அப்படின்னா நமக்கெல்லாம் இந்த சம்சார பயம்லாம் எம்மாத்திரம் தாயாருடைய அனுகிரகம் கிடைச்சுட்டா அந்த மாதிரி இந்த சம்சார சாகரத்தை அப்படி ரொம்ப ஈஸியா ரொம்ப ஜாலியா சந்தோஷமா நம்ம கடந்து போயிடணும் அப்படின்னாக்கா அதுக்கு தாயாருடைய அனுகிரகம் இருந்துட்டா போறோம் இந்த சம்சார சாகரம் அப்படிங்கிற இந்த பயத்தை ரொம்ப ஈஸியா கடந்து போயிடலாம். ஸோ அப்பேற்பட்ட அந்த அனுகிரகத்தை தாயாருடைய அந்த அபய அனுகிரகத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு இன்னைக்கு இந்த ஸ்லோகத்தை நான் இதோட பூர்த்தி பண்ணிக்கிறேன். ஸ்ரீ காஞ்சி வாசாய வித்மஹே சாந்த ரூபாய தீமஹே தன்ன ஸ்ரீ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத்.